ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதம் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம நிதம் ப்ரோ சேனலில் என்ன செடி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மருத்துவ குணம் நிறைந்த ரம்பை இலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய செடிகள் பயன்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்பை செடி வந்து நான் வந்து குட்டியாக தான் ஒரு கார்டனில் ஒரு சின்ன பேக்கில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் மாற்றி செம்மனு எருப்புட்டு இந்த மாதிரி மாற்றி வச்சேன். இந்த மாதிரி கடை கடந்து வளர்ந்துருச்சு. இந்த ரம்பை செடி இலைகள் எல்லாமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு இன்றைக்கி வந்து தினமில் பேப்பரில் போட்டிருக்காங்க. நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்னா, பிரியாணிக்கு போடும்போது இது போடுவேன். அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும், பிரியாணி ஸ்மெல்லே வரும். அதுக்கப்புறம் கிரேவிக்கு பண்ணும்போது, குருமா பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு அந்த என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுடைய பேப்பரில் போட்ட வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னா, வைட்டமின்ஸ் ஏ, சி, பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், இரும்பு சத்து நிறைய இருக்குது. நிறைய நம்ம வந்து இளமையாக இருக்கிறதுக்கு இது நல்லாவே உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்பை இலை வந்து வீட்டு தோட்டத்திலே நம்ம வளர்க்கலாம். நமக்கு மண் மட்டும் குளுமையாக இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயில் இருந்தால் அது நல்லாவே வளர்ந்து வந்துடும் அந்த மாதிரி அவங்க பேப்பரில் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டோரி மாதிரியே அவங்க போட்டிருக்காங்க ரம்பை இலை பற்றியே. இந்த ரம்பை இலை வந்து நம்ம ஆர்டினரி சாப்பாட்டில் போட்டாலே நமக்கு பிரியாணி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து கருவேப்பிலை மாதிரி தான், ஆனால் கருவேப்பிலை அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் இது அப்படியே சாப்பிட முடியாது, நம்ம வந்து சமைக்கும் போது தான் இதை போடணும். இந்த இலை வந்து இலங்கை போன்ற மாநிலத்துலலாம் வந்து கருவேப்பிலை மாதிரி அவங்க வந்து இதெல்லாம் சேர்த்து சமைக்கிறாங்களாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக அது காய வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் வச்சாலே பிரியாணி ஸ்மெல் வருமா, அது ரூம் ஃப்ரெஷ்ஷரே நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி வரும், அவ்வளோ ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து எப்படி நம்ம வந்து கருவேப்பிலை அந்த மாதிரி கொத்தமல்லி அந்த மாதிரி கட்டுப்பட்டு விற்கிறாங்களே அந்த மாதிரி விற்றாங்கன்னா மக்கள் வந்து வாங்கி இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு மார்க்கெட்லேயே இது விற்கிறது இல்லை, அதனால் தெரிய மாட்டேது மக்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது ரம்பை இலை வந்து நல்லா செரிமானத்துக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா செரிமானம் ஆகும். இது ரம்பை இலை யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து டீயில் போட்டு குடிக்கலாம். டீயில் நம்ம ரெண்டு இலையை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லது, மலச்சிக்கல் பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த மாதிரி குடித்தோம்னா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து டைப் 2 டயபிட்டிஸுக்கு இது ரொம்ப நல்லது, இந்த இது ரத்தத்தின் சர்க்கரை அளவை வந்து சீராக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே செயல்பாட்டையும் நல்ல ஒரு சீராகும். இது வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் வந்து நமக்கு ஹேர் ஃபால்ஸே இருக்காதான், அதுவே நமக்கு ஒரு நல்லதாக இருக்குது பார்த்தீங்களே. அது வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம வந்து ஹேர் ஃபால்ஸுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது சேர்த்துக்கலாம். நம்ம அவ்வளோ நல்லது இந்த ரம்பையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ம எரிச்சல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். அந்த நேரத்துலேருந்து இந்த இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நம்ம ஊற்றி நம்ம குளிச்சோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ எரிச்சல் எல்லாமே போயிடுமா. அவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குமா. இந்த மருத்துவ நிறைய மருத்துவ குணங்கள் இந்த இலையில் இருக்குது. இது வந்து விச முறிவுக்கு ரொம்பவே ரொம்ப நல்லது. பாம்பு கடிக்கலாம் இந்த இலையை வச்சு தான் இது பண்ணுவாங்களா, அவ்வளோ ஒரு நல்லதாக அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க வந்து இன்றைக்கி பேப்பரில் போட்டிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த செடி வந்து நான் வந்து வீட்டிலே நான் வச்சிருக்கேன், அதனால எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த செடி இல்லைன்னா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளவு ஒரு பெனிஃபிட்டான செடியா இருக்குது. இது கார்டன்ல எல்லா கார்டன்லயும் நமக்கு கிடைக்குது. நம்ம இல்லைன்னா நீங்க சொல்லி வச்சாலே நமக்கு எல்லா கார்டன்லையும் வாங்கி தருவாங்க இந்த செடியை. நான் வந்து இந்த மாதிரி செடி வந்து ஒரு 1 இயராகவே வளர்க்குறேன். ஆனால் இந்த பெனிஃபிட் வந்து இப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லா பெனிஃபிட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இந்த மாதிரி இந்த செடியை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.